அந்த பார்ப்பனியர்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அரசு பணியிலலாம் இருக்கும்போது. அப்புறம் அவங்க கடவுள் வந்து இந்திரன் அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ அப்படி ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க இந்திரனையும் இந்த மாதிரியான அவங்களோட கடவுளை வந்து பிரதானமாக வச்சிருக்கலாமே, ஏன் வந்து அவங்க மிச்ச கடவுள்களை வந்து கேப்சர் பண்ணுறதுலேயே ரொம்ப குறியாக இருந்தாங்க? ரொம்ப ஆழமான கேள்வி. தோழருக்கு நன்றி. உண்மையிலே அவங்களுக்கு தெரியும் கடவுள்னு ஒன்று இல்லைன்ட்டு. அவர்கள் உருவகம் செய்கின்ற கடவுளருக்கு சக்தி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இது ஏதோ காக்கை உட்கார பணம் பண்ண விழுந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் வந்ததுன்னா அது எனது மந்திரத்தால் வந்ததுன்னு கிளைம் பண்ணிக்குவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரிக்வேதம் முழுக்க போர்களும் போர்களில் அவர்களது மன்னர்கள் வெற்றி பெறுவதற்காக பாடிய பாடல். போர்கள்னால் ஒன்றுக்கு பேற்பட்ட இன்னொரு தரப்பு இருக்கணும் இல்லையா? தசரஜம்ன்ட்டு ஒரு போரை பற்றி குறிப்பிட்றாங்க. 10 மன்னர்கள் கூட்டணி அமைச்சிட்டு ஒரு பரத மன்னன் திவோதசத்தை அந்த பரத சுத்தசேப் வந்து எடுத்து போரிடுறாங்க. பிராமணர்கள் சுதஸ் பக்கம் மட்டுமா இருக்காங்க? அந்த 10 மன்னர்களுக்கும் பிராமண ரிகுகள் ரிஷிகள் இருக்காங்க. ஒரு பக்கம் விஸ்வாமித்ரன் இருக்கான், இன்னொரு பக்கம் வசிஷ்டன் இருக்கான், ஆத்திரி இன்னொரு பக்கம் இருக்கான், பராசரன் இன்னொரு பக்கம் இருக்கான். எல்லா மன்னர்களுக்கும் இதே பிராமணர்கள், இதே மந்திரங்கள், யஜ்ஞங்கள், பலி எல்லாம் கொடுக்குறாங்க. பலினா சாதாரண பலி கிடையாது, பசு உட்பட, குதிரை உட்பட, யானை உட்பட விலங்குகளை பலியிட்டார்கள். அது அம்பேத்கர் கிட்டார், சிங்கத்தை பலியிட வேண்டியதானன்ட்டு. ஏன்னா இவன் பலி ஆகிடுவான், அங்கே போக மாட்டான். இந்த பலியிடுற விஷயத்தை பார்த்துட்டாங்க. சரி, ரெண்டு பேர் போகிறேன்னா ஒருத்தன் ஜெயிச்சு தான் ஆகணும். இந்த ஜெயிக்கிறதுக்கு இந்திரன் காரணம்னா தோக்கிறதுக்கு யார் காரணம்? அவனும் இந்திரன் தான் வேண்டிட்டான், அவன் பலி கொடுத்தான். அப்போ அதை யார் காரணம்? இது நீ போரிட வேண்டிய உன் கடமை. ஜெயிச்சா என்னால் ஜெயிச்ச, தோத்தேன்னா ஏதோ தப்பு நீ பண்ணியிருக்க, ஏதோ பிராமண துவேஷமும் மனசில் இருக்குது. இதுக்கு அடுத்த முறை போருக்கு போனால் பரிகாரம் பண்ணணும், எங்கிட்ட நான் பார்த்துக்கிறேன். அங்கே போனால் இன்னும் கொடுப்பாங்க. இது ஒன்று. இந்த சனாதனத்தில் நமக்கு வந்து சொல்லலாம், தமிழ் கடவுள் அப்படின்னு ஒரு கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்குவோம், தாய் தெய்வம்னு பிடிச்சிக்குவோம். அவன் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. எந்த பகுதியில் எந்த கடவுளை பற்றி சொன்னால் அங்கே எடுபடுமோ? இங்கேயே வந்து ஜெகி வாசுதேவ் வந்து சிவனை பிடிச்சிருக்காரு, ஒரு மக்கள் உளவியலை வச்சு பண்ணுற வேலை. அதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இதை தெய்வங்களை இவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் இனக்குழுக்களாக இருந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ரிக்வேதத்துக்கு பிற்பட்ட காலத்தில், ரிக்வேதத்திலேயோ மற்ற வேதங்களையோ சூத்திரங்கிற பதமே கிடையாது. சூத்திரனை பற்றி அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் பின்னால் வர்றாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறான், உள்ளூர் தலைவர்களை கொஞ்சம் மயக்கி அவனுக்கு பல ஆசைகளை காமிச்சு, மோகங்களை காமிச்சு அவனை பக்கம் கொண்டு வந்து அவனுக்கு நீ இனிமேல் சத்திரியன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு பூணூலை போட்டோன்னு நம்மால் மயங்கிடுவான், சொரியதுக்கு சௌரியமாக இருக்கும், ரொம்ப இதமாக மயங்கிடுவாங்க. இவனை வந்து விராத்திய சத்திரியாச்சுன்னு வேதங்கள் குறிப்பிடுது. இவன் உண்மையில சத்திரியம் கிடையாதுங்க, இவன் ஆரம்பத்தில் வந்து சூத்ரன், இவன் அனாரியன், இப்போ வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அவன் அந்த இவன் சத்திரியன்னு இவன் பூணூல் போட்டோன்ன, பூணூலுக்கு கல்வின்னு பொருள் கிடையாது, யக்ஞோபவிதம்னு பேர். யக்ஞம் செய்வதற்கான வழிமுறைகளை கற்கின்ற அந்த கல்வியின் துவக்கம். நீங்கள் ஆஸ்ட்ரானமி, ஜோதிஷா, ஜியாலஜி, அனாட்டமி இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் கிடையாது. யக்ஞோபவிதம்னா யக்ஞம் செய்வதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள அதற்கான முதல் முயற்சி. அதுக்காக இந்த இதை கொடுக்குறாங்க. இதை இப்போ சொல்கிறதில்லை, உபநயம்னு மாற்றிடுறாங்க. யக்ஞோபவிதங்க தான் பேர். யக்ஞோ உபவிதம் அப்படின்னா இந்த பூணூலுக்கு பேர். அது யக்ஞோபவிதம் நடக்குதுன்னா அவனுக்கு உபநயனம். நாம் சாதாரண வார்த்தை சொல்கிறது இந்த உபநயனா கண்ணுக்கு பதிலாக அறிவு கண் திறக்கிறத பின்னால் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இதை வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை யக்ஞோபவிதம். இதை நாம் சொன்னால் நம்ம புனைந்து கட்டுறோம்பாங்க. ஆனால் அக்னிஹோத்திரம் தத்தாச்சாரியார், அவர் இந்து மதம் எங்கே போகிற புத்தகத்தில் இதை ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு. யக்ஞோபவிதம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் கிண்டலாக கேட்குறார், இது பெரிய விஷயம்னு நினச்சிக்கிறீங்களா? இதுதான் விஷயம். யக்ஞம்னா என்னென்னு தெரியுமா? இதற்கான அறிமுகம் அதுதான் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த புதிய சத்திரிகள் வர்றாங்க. அவனுக்கு அவனுடைய இனங்கள் குலங்கள் கடவுளல் இருக்காங்க. அவன் மக்களை அவனால் அந்நியப்படுத்த முடியாது. ஆனால் அவன் இவனை ஏற்றுக்கிறான். இவன் இது பூனல் போட்டு விட்டான் இல்லையா இவங்கிட்டு இருக்கான். அப்போ அவர்கள் அந்த புதிய இனக்கு இவர்கள் ஆதிக்கம் செலுத்த முற்படுகின்ற குலங்களின் தெய்வங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள்.
அந்த தெய்வங்களை ஏற்றுக்கிற சமயத்தில் அந்த தெய்வங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பிராமண தெய்வங்களை மாற்றிடுறாங்க. அதான் சொன்னேன் பூணூல். இதில் பிராமண சந்நியாசத்தில் பூணூல் போட்டவனுக்கு தான் பிரம்மச்சரியம், அவனுக்கு தான் கிரகஸ்தன் திருமணம் முடிஞ்சதில் அந்த பூணூலாம் வச்சுட்டு தான் திருமணம் பண்ணுவாங்க. வானப்பிரஸ்தம் போகிறதில் இவருக்கு வந்து சீனியர் மோஸ்ட் மேன் எல்லார்ட்டையும் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இருப்பார். சந்நியாசம் போகிறதில் பூணூலை கழட்டி வச்சிடணும், ஏன்னா இவர் அதுக்கு மேலே போயிட்டார். அதனால் சன்னியாசிக்கு பூணூல் கூடாது. அப்போ அவங்க குறிப்பிட்றாங்க, ஐயா பூர்வாசிரமத்தில் என்ன ஆசிரமம்னா நீ முன்னே இருந்த இல்லையா, அந்த கிரகஸ்தானத்தில் நீ என்னவா இருந்த, என்னென்ன வேண்டதுனா என்ன ஜாதின்னு கேட்பாங்க. பூர்வாசிரமம் மற்றாள்னா ஏற்றுக்க மாட்டாங்க, பூர்வாசிரமம் சன்னியாசிங்கிற இடத்துக்கு போனாலே பூணூல் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிற சிவபெருமானுக்கு எப்படிங்க பூணூல் வருது? ஏன்னா இவர்கள் மறைமுகமாக ஒரு கருத்தை விதைக்க விரும்புகின்றார்கள். இந்த கடவுளுக்கும் பூணூல் போட்டு சக்தி படுத்துகிற நாங்கள் ஐயா, எங்களுக்கு அடங்கியவர் அடக்கமான புது கடவுளை கொண்டு வர்றாங்க. அப்புறம் வியாபாரம், ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா நிறைய ரீட்டெயில் சேல்ஸ் நிறைய வருது. ரீட்டெயில் சேல்ஸ் வந்துடனே இவங்களுக்கு ஒரு கடவுள்னா ஒரு கோவில், இவனுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கங்கை கரையில் சரஸ்வதி பிராமணன் வந்து 10,000 பேரை ராஜராஜன் காலத்தில் கொண்டு வரான். எந்த ராஜராஜனை நமக்கு நிலம் கொடுக்கல, நம்ம நிலத்தை பறித்து அவனுக்கு கொடுத்தான். அவனை கங்கை கரையிலேருந்து மற்ற இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க, இந்த நிலத்தை கொடுப்பான். அப்போது பல கடவுள் இருந்தால், பல அவதாரம் இருந்தால், பல கோவில், இவனுக்கு புடப்பு நடக்கும் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் போயிடுதில்ல, சோர்ஸ் போயிடுதில்ல, இங்கே போயிடான். குடியிருக்க வேண்டாம்னா கோயிலுக்குள்ளே இவனும் குடியிருக்க மாட்டான். அங்கே வர்ற திருமலை நாயக்கனே கொன்னவங்க அவங்க. திருமலை நாயக்கன் மரணம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்குது. அதுக்கு வேற ஒரு காரணம், ரொம்ப நாமெல்லாம் அதை கேவலப்படுத்த விரும்பல, விட்டுறோம். அப்படி இந்த கோவிலுக்குள்ளே எது வேணாலும் நடக்கலாம், வெளியே இருக்கிறவங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிறது. கடவுள் மாறிட்டே வர்றாங்க. வேதத்தில் இல்லாத கடவுள் எப்படி பின்னால் வர்றாங்க? ஒன்று, இவனுக்கு என்றைக்கும் கடவுளாக இருக்க பிரம்மா. பிரம்மா தத்துவ கடவுள் ஒன்று, அவதார கடவுள் ஒன்று, முப்பெரும் கடவுள்னு பின்னால் இவன் சொல்கிறாங்க. இந்த முப்பெரும் கடவுளில் படைப்பு கடவுள் பிரம்மா, அவர் படைத்த முதல் பெண் வந்து சரஸ்வதி. அந்த கதை ஆபாசமான கதை உங்களுக்கு தெரியும். அந்த பிரம்மா யார் எந்த கடவுளையும் கொண்டாடலாம், ஆனால் பிற வர்ணத்தார் பிரம்மாவை கொண்டாட முடியாது. அறுவகை மதம் ஷண்மதம்னு சொல்லிட்டு ஷண்மத கோவிலை பற்றி பட்டியலிட்ட சங்கரர் ஏன் பிரம்மாவை இந்த பட்டியலில் சேர்க்கலை? சிவனை சேர்த்தார், விஷ்ணுவை சேர்த்தார், அவர் பிள்ளைக மாமன் மச்சான் எல்லாரையும் சேர்த்தார். ஏன் இவர்கள் உயர்வா பிரம்மம் சர்வம் பிரம்மம்னு சொல்கிற பிரம்மா என்பதை இந்த அறுவகை கடவுள் ஏன் வரலை? யோசனை பண்ணி பாருங்க. அது மை பர்சனல் ப்ராப்பர்ட்டி, மை கிளானிஷ் ப்ராப்பர்ட்டி, யூ கே நாட் டச் இட். இது போனால் வழிபடுறது கூட நீங்கள் வந்துடலாம். அது எங்கள் சமாச்சாரம், எங்கால் எங்கள் கடவுள் விஷயத்தில் நீங்கள் வராதிங்க. உங்கள் கடவுளை நாங்கள் ஆதிக்கம் செலுத்துவோம். அதுதான் புரோகிதம். கடவுள் மாற்றங்கிறது ஆதிக்க விரிவாக்கத்தின் பகுதியாக வருகிறது. சமூகத்தின் மீது, அரசன் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக கடவுளை மாற்றுவார்கள், புராணங்களை உருவாக்குவார்கள், ஆகமங்களை படைப்பார்கள், அதோடு சேர்த்து இந்த சம்பிரதாயங்களை உருவாக்குவார்கள். எந்த ஆகமத்தில் வந்து நம்ம கோவிலில் இவர் வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு எந்த சாமிநாதனாக கேட்டாரா? சாமிநாதன் ஆகமம் படிச்சிருக்காரா? அவர் ஆகமப்படி இல்லைன்னு சொல்லுவார். எந்த ஆகமத்தையும் இந்த கோர்ட்டில் கொடுக்கல. இன்னொன்று புரிஞ்சுங்க, நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கீங்கன்னு வைங்க, கோர்ட்டில் போகிறீங்க, உங்கள் மீது நான் சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க, எதில் கை வச்சு சொல்லுவீங்க? பைபிளில். ஒரு இஸ்லாமியர் எதை மேலே சத்தியம் பண்ணுவீங்க? இவன் என்ன சொல்லலாம், சனாதனத்தில் எல்லாமே வேதத்திலேருந்து வந்தது. அப்போ உச்சகட்டம் என்ன? வேதம். ஆனால் கோர்ட்டில் வந்து வேதத்தை என்றைக்காவது சத்தியம் பிரமாணம் வைக்கிறது கொண்டு வரானா? கொண்டு வரமாட்டான். கீதையை தான் கொண்டு வருவான். ஏன்னா கீதை சூத்திரனான கிருஷ்ணன் என்ற ஒரு கற்பிதமான அவதார கடவுளால் சொல்லப்பட்ட ஒன்று. ஒரு கருப்பானவன் சொல்கிறான், உங்களே சொல்கிறாயா அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக அதை கொண்டு வந்தேன். நான் ஆரம்பம் கேள்வி கேட்குறேன், ஏன் நீங்கள் வேதத்தை சான்றாக வைப்பது இல்லை? வேதத்தில் எல்லாம் இருக்குன்னு இதையும் சொல்லுமே, வேதத்தை படித்து பார்த்தா தெரியும் அதில் எதுவுமே இல்லைண்டு, அதில் எந்த மண்ணும் கிடையாது. அந்த வேதம் திருமூலர் நூலில் இருக்கிறதில் நூற்றில் ஒரு பங்கு கூட கிடையாது வேதம். அதில் சயின்ஸ் இருக்குது, மேத்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, அஸ்ட்ரானமி இருக்குன்ட்டு எல்லாம் இருக்குங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குதுன்னு நம்ம மோடி சொல்லிகிட்டு இருப்பார். வேதத்தில் எதுவுமே இல்லை,
விநாயகரை வேதத்தில் இல்லை. அந்த விநாயகருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி எங்கே வேதத்தில் வருது? இது நாம் மடையர்களாக இருக்க தயாராக இருந்தால் ஏமாத்துறதுக்கு அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. நான் தயாராக இல்லை, விழித்துக்கொள்வோம், எங்கள் மீது மடமையை புகுத்துவதை சகித்துக்கொள்ள மாட்டோம். அதற்காகத்தான் பெரியார் பாசறை பயன்பட வேண்டும். மற்றவர்கள் சிந்திக்க மறுக்கின்றார்கள், நீங்கள் சிந்திக்கணும், எதிர்கேள்வி வைக்கணும், துணிச்சலாக கேட்கணும். காலை ஸ்பேட் ஸ்பேட், அது நமக்கு பொருந்தணும். அதனால தான் இந்த கடவுள் விஷயத்திலையும் நீங்கள் அந்த வாங்க. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிடிச்சு அதை சிந்தி.